திருச்சி மாநகரில் கூடுதலாக 24 இடங்களில் தற்காலிக சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு சுழற்சி முறையில் 1000 மேற்பட்ட போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். பேருந்து நிலையங்கள் போன்ற மக்கள் கூடும் பகுதிகள் ஆள் அரவமின்றி காணப்படுகிறது. அதே சமயம் சாலையோரம் வசிக்கும் ஆதரவற்றோர் சிலர் தங்களுக்கு உணவு இல்லா சூழல் ஏற்பட்டுள்ளதாக கவலை தெரிவிக்கின்றனர். சாப்பாடு எத்தனை ஆயிரம் பேர் மக்கள் பாரு ரோட்டில் பஸ் ஸ்டாண்டில் படுத்துக்கிறான். இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் சாப்பாடு கொடுக்க போறீங்களா? எங்களுக்கு யார் சாப்பாடு தரது? அதை ஃபர்ஸ்ட் பாருங்க, இன்னைக்கு மூணு வேளை நாங்கள் பட்டினி தான். மதுரையில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ள போலீசார் அனாவசியமாக வெளியே வருபவர்களை எச்சரித்து அனுப்பி வருகின்றனர். கொரோனா பரவலை கட்டுப்படுத்தவே ஊரடங்கு என்பதை உணர்ந்து வீட்டிலேயே இருந்து காவல்துறைக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலத்தில் பூ காய்கறிகள் போன்றவை அதிக அளவில் விற்பனையாகும் மாவட்டத்தின் முக்கிய வணிக பகுதிகளில் ஒன்றான சின்னக்கடை வீதி முற்றிலுமாக முடங்கியது. எப்போதும் சிறு வியாபாரிகள் மற்றும் மக்கள் கூட்டம் நிறைந்து காணப்படும் இப்பகுதி இன்று வெறிச்சோடி காணப்படுகிறது. திருப்பூரில் உள்ள அம்மா உணவகங்களில் கூட்டம் அலைமோதி வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, மற்ற உணவகங்கள் எதுவுமே இன்றைக்கு வந்து திறந்திருக்காது, அதனால் அம்மா உணவகத்தில் அதிக அளவில் கூட்டம் இருக்கிறதா? அவர்களுக்கு தேவையான உணவு இருப்பு அம்மா உணவகங்களில் வைக்கப்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக, அதாவது திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கடைகளுமே ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்கான இன்று அடைக்கப்பட்டிருக்கிறது. இதில் உணவகங்களும் இன்று சேர்த்து அடைக்கப்பட்டுள்ள காரணத்தினால் சாலையோரம் வசிக்கக்கூடிய ஆதரவற்றவர்கள் மற்றும் வெளியூருக்கு செல்லக்கூடிய வடமாநில தொழிலாளர்கள் இன்று உணவில்லாமல் தவிக்கக்கூடிய சூழ்நிலையானது ஏற்பட்டது. ஆனால் திருப்பூர் ரயில் நிலையம் அருகில் இருக்கக்கூடிய வணிக வளாகத்தில் அமைந்திருக்கும் அம்மா உணவகத்தில் இன்று காலை முதலே உணவுகள் தயாரித்து வழங்கப்பட்டு வரக்கூடிய காரணத்தினால் ஏராளமான ஆதரவற்றவர்கள் அங்கு குவிந்து வரிசையில் நின்று உணவுகளை வாங்கி செல்கின்றனர். அம்மா உணவகத்தில் எப்பொழுதுமே ஒரு குறிப்பிட்ட அளவிலான உணவுகள் மட்டுமே தயார் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் உணவு கூடுதலாக தயார் செய்யப்பட்டு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் விநியோகிப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஆதரவற்றவர்கள் தற்பொழுது அந்த பகுதியில் உணவுகளை பெற்று உண்டு வருகின்றனர். அபிநயா, ஆதரவற்றவர்களுக்கு ஓரளவு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு அம்சமாக அம்மா உணவகம் விளங்கி வருகிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. கொரோனா கட்டுப்பாட்டு விதிமுறைகளை கடைபிடித்து சேலத்தில் திருமணங்கள் எளிமையாக நடைபெற்று வருகின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இன்றைக்கு திருமணம் எந்த வகையில் நடத்தப்படுகிறது? இதில் கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் பின்பற்றப்படுகிறதா? கொரோனா விதிமுறைகள் தொடர்பாக கடந்த வாரமே வந்து வெளியிட்ட அரசினுடைய அறிவிப்புப்படி வந்து திருமணம் உள்ளிட்ட திருமணம் சார்ந்த நிகழ்ச்சிகளில் வந்து சுமார் 100 பேருக்கு குறைவாகவே கலந்து கொள்ள வேண்டும் என்று ஏற்கனவே அரசு அறிவித்திருந்தது. அதேபோல் இந்த ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு என்று அறிவித்திருந்தாலும் முன்கூட்டியே இந்த திருமண நிகழ்வுகள் வந்து ஏற்கனவே திட்டமிட்டிருந்தால் அதே தேதியில் வந்து திருமணம் நடத்தி கொள்ளவும் அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று மாலை ஒரு மீண்டும் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு நாளை முதல் வந்து திருமணம் சார்ந்த நிகழ்ச்சிகளில் வந்து 50க்கும் உட்பட்டவர்கள் தான் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அறிவிப்பை வந்து அரசு வெளியிட்டிருக்கிறது. அதன்படி இன்று திட்டமிடப்பட்டிருந்த திருமணங்கள் சேலத்தை பொறுத்தவரை இப்போ அனைத்து மண்டபங்களிலும் வந்து மிக குறைவான எண்ணிக்கையிலேயே வந்து திருமணங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. திருமணத்துக்கு குறிப்பாக பேருந்து வசதிகள் இல்லாத காரணத்தினாலும் இன்று முழு ஊரடங்கு என்று அறிவிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினாலும் திருமணங்களுக்கு குறைவாக திட்டமிட்டப்பட்டிருந்தாலும் கூட அந்த அளவுக்கே வந்து பொதுமக்கள் வந்து அதிகமாக வர முடியாத ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 100 பேர் கலந்து கொள்ளலாம் என்று திட்டமிடப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த திருமணம் வந்து மிக மிக எளிமையாக இன்று வந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. இன்று வந்து ஒரு 100 பேர் வரை திருமணத்தில் பங்கேற்கலாம் என்று சொன்னாலும் கூட இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சேலம் 4 ரோடு அருகே இருக்கக்கூடிய ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் வந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த திருமணத்தில் வந்து ஒரு சுமார் 50 பேருக்கும் குறைவானவங்க தான் வந்து கலந்து கொண்டிருக்கிறாங்க. இது குறித்து நாம் இந்த திருமண தம்பதியினருமே வந்து பேசுவோம். இந்த திருமணம் நீங்கள் எப்போ திட்டமிட்டீங்க, எப்படி திட்டமிட்டிருந்தீங்க, எப்படி நடந்துட்டு இருக்கிறது சொல்லுங்கள். இந்த திருமணம் வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி நிச்சயமாச்சு. நம்ம நிறைய பிளான் பண்ணி வச்சுருந்தோம், பட் எதுவுமே பண்ண முடியல இந்த கொரோனா சுச்சுவேஷன்னால். நம்ம நெருங்கிய சொந்தங்களை மட்டும் வச்சு ஒரு 50 பேருக்குள்ளே தான் இருக்காங்க ஆளுங்க, அவங்கள மட்டும் வச்சு நம்ம மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். ஓகே, நீங்கள் எந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பில் திருமணம் இருந்தது, இன்றைக்கி எப்படி நடந்துகிட்ருக்குது, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
நாங்கள் ஃபஸ்ட்டு கிராண்டாக தான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோம். கொரோனா சேஃப்டி தான் ஃபஸ்ட்டுங்கிறதுனால ரொம்ப கம்மியான பீப்புள்ஸை வச்சு முடிச்சுட்டோம். அதாவது இந்த மணமக்கள் வந்து பேசுனதை நம்ம கேட்டோம். மிக குறிப்பாக கொரோனா ஊரடங்கு காரணமாக அதை கொரோனா விதிமுறைகளை வந்து அரசு அறிவித்திருக்கக்கூடிய விதிமுறைகளை எல்லாம் கடைபிடித்து நமக்கு வந்து முக்கியமாக வந்து கொரோனாவை கட்டுப்படுத்துவது அவசியம் என்பதை அவர்கள் வந்து உணர்ந்து ஏற்கனவே பெரிய அளவில் இந்த திருமணம் வந்து நடத்துவதற்காக திட்டமிட்டிருந்தாலும் கூட மிக நெருங்கிய உறவினர்களை மட்டும் அழைத்து 50 குறைவான பேரை வைத்து இந்த திருமணத்தை நடத்தி கொண்டிருப்பதாக தெரிவிக்கிறார்கள். இதுபோலவே வந்து சேலம் மாநகரில் பல்வேறு திருமணங்கள் வந்து 50 குறைவானவர்களை வைத்து நடந்து மிக எளிமையாக நடந்து கொண்டிருக்கிறது. அபினியா, கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளோடு தன்னுடைய திருமண வாழ்க்கையை தொடங்கி இருக்கக்கூடிய தம்பதிக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளலாம். இது குறித்த விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கோகுல். சென்னை அருகே ரியல் எஸ்டேட் அதிபர் வெடிகுண்டு வீசி கொலை செய்யப்பட்டார். பாதுகாப்புக்கு சென்ற போலீசார் நடத்திய என்கவுண்டரில் கொலையாளிகள் இருவர் உயிரிழந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் பகுதியைச் சேர்ந்தவர் திரு மாறன். அதிமுக பிரமுகரான இவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்தார். இந்த நிலையில் முன்பகை காரணமாக திருமாறனை கொலை செய்ய 4 முயற்சிகள் நடந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து புகாரின் பேரில் திருமாறனுக்கு போலீசார் பாதுகாப்பு அளித்து வந்தனர். இந்த நிலையில் மறைமலை நகரில் உள்ள செல்வமுத்து குமாரசாமி கோயிலில் சாமி தரிசனம் செய்து கொண்டிருந்தார் திருமாறன். அப்போது அங்கு வந்த கும்பல் வெடிகுண்டு வீசி திருமாறனை கொலை செய்தது. இதையடுத்து பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் கொலையாளிகளை நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர். இதில் காயமடைந்த திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 19 சுரேஷ் உயிரிழந்தார். காயமடைந்த மற்றொரு கொலையாளி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். ஆனால் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கோயில் வளாகத்திலேயே அதிமுக பிரமுகர் வெடிகுண்டு வீசி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் அப்பகுதியில் பதற்றம் நிலவியது. நம்மூர் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே 100 வேலையில் இருந்த பெண் வெயில் காரணமாக திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்தார். புது கிராமத்தைச் சேர்ந்த 38 குருவம்மாள் 100 வேலைக்கு சென்று வந்துள்ளார். சக பெண்களுடன் சேர்ந்து நேற்று வேலை பார்த்துக் கொண்டிருந்த போது திடீரென மயங்கி விழுந்தார். 108 ஊழியர்கள் வந்து சோதித்த போது குருவம்மாள் இறந்தது தெரிந்தது. நாகர்கோவிலில் உள்ள கோட்டாறு சவேரியார் ஆலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற வேண்டிய திருப்பலி சனிக்கிழமை மாலையே நடைபெற்றது. ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு அமலில் உள்ளவரை சனிக்கிழமை மாலையே திருப்பலி நடைபெறும் என ஆலய பங்கு தந்தை தெரிவித்துள்ளார். கொரோனா பரவலை கட்டுப்படுத்த மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என வலியுறுத்தும் வகையில் சென்னை திருமங்கலத்தில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ஜாய்ஃபுல் லைஃப் ஹெல்த் கேர் ஏற்பாடு செய்த இந்த பேரணியில் செவிலியர்கள் காவல்துறையினர் பங்கேற்றனர். தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் இன்று முழு ஊரடங்கு அமலாகிறது. எந்தெந்த துறைகளுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது, என்னென்ன சேவைகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது என்பதை இனி பார்க்கலாம். தமிழகத்தில் ஏற்கனவே இரவு நேர ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்று தமிழக அரசு அறிவித்தது. அதன்படி முழு ஊரடங்கின் போது மாநிலம் முழுவதும் இறைச்சி கடைகள், மீன் மார்க்கெட், காய்கறி கடைகள் இயங்காது. இதேபோன்று டாஸ்மாக், மதுபான கடைகள், திரையரங்குகள், வணிக வளாகங்கள் உள்பட அனைத்து கடைகளும் செயல்பட அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கின் போது தனியார் மற்றும் பொது போக்குவரத்து, வாடகை ஆட்டோ, கார் மற்றும் தனியார் வாகன போக்குவரத்தும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பணிகளான பால், பத்திரிகை விநியோகத்திற்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனைகள், மருத்துவ பரிசோதனை கூடங்கள், மருந்தகங்கள், ஆம்புலன்ஸ் சேவை உட்பட மருத்துவம் சார்ந்த பணிகள் தங்கு தடையின்றி செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அனைத்து சரக்கு வாகனங்கள், விவசாய பொருட்களை எடுத்துச் செல்லும் வாகனங்கள், பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட எரிபொருட்களுக்கான வாகனங்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. பெட்ரோல் பங்குகளும் தடையில்லாமல் இயங்குவதற்கும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. உணவகங்களில் காலை 6 முதல் 10 வரையிலும், நண்பகல் 12 முதல் பிற்பகல் 3 வரையிலும், மாலை 6 முதல் இரவு 9 வரையிலும் பார்சல் சேவை மட்டும் வழங்க அனுமதிக்கப்படுகிறது. அத்துடன் அம்மா உணவகங்கள் தடையின்றி வழக்கம் போல் இயங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று அத்தியாவசிய பொருட்களை தயாரிக்கும் தொழிற்சாலைகள் 24 இயங்கலாம் என்றும், அங்கு பணிபுரிவோர் அடையாள அட்டை அல்லது அனுமதி கடிதத்தை சான்றாக வைத்திருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஊடக மற்றும் பத்திரிகை துறையினரும் தொடர்ந்து பணியாற்றலாம் என்றும் அரசு தெரிவித்திருக்கிறது. முழு ஊரடங்கு காரணமாக தமிழகம் மற்றும் கேரளா இடையே இயக்கப்படும் பயணிகள் சிறப்பு ரயில் ஒருநாள் ரத்து செய்வதாகவும், சென்னை எழும்பூர், புதுச்சேரி, திருச்சி, கரூர் உட்பட 16 சிறப்பு ரயில்கள் இரு மார்க்கத்திலும் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. அதேவேளையில் நீண்ட நேரம் செல்லக்கூடிய அனைத்து எக்ஸ்பிரஸ் ரயில்களும் வழக்கம் போல் இயக்கப்படுகின்றன.
சென்னையை பொறுத்தவரை மெட்ரோ ரயில் ஒரு மணி நேர இடைவெளியிலும் புறநகர் ரயில் இரண்டு மணி நேர இடைவெளியிலும் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பயணிகள் ரயிலுக்கான டிக்கெட் விற்பனை கவுண்டர்கள் மூடப்படுவதால் அனைவரும் ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்ய அறிவுறுத்தப்படுகிறது. தமிழகத்தில் ஏற்கனவே இரவு நேர ஊரடங்கு அமலில் உள்ளதால் முழு ஊரடங்கின் காரணமாக திங்கட்கிழமை அதிகாலை 4 மணி வரை 30 மணி நேரம் கொரோனா கட்டுப்பாடுகள் அமலில் இருக்கும். இதை கண்காணிக்க மாநிலம் முழுவதும் 80,000 மேற்பட்ட போலீசார் ஈடுபடுகிறார்கள். ஒவ்வொரு சோதனை சாவடியிலும் ஒரு போலீஸ் அதிகாரி, வருவாய்த்துறை அதிகாரி மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரி ஆகியோர் வாகன தணிக்கையில் ஈடுபடுவார்கள். விதிகளை மீறுபவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதோடு அவர்கள் பயன்படுத்திய வாகனங்களும் பறிமுதல் செய்யப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் நாளை முதல் திரையரங்கு மற்றும் வணிக வளாகங்களை மூடுவதற்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னை உள்ளிட்ட மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளில் அழகு நிலையங்கள், சலூன்களை திறக்கவும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த ஒரு மாதமாக கொரோனா தொற்று வேகமாக பரவி வருகிறது. இதனால் மார்ச் 28 13,070 இருந்த கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது 1,00,000 கடந்துள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த இரவு நேர ஊரடங்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கும் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழக அரசு மேலும் பல்வேறு கட்டுப்பாடுகளை வரும் திங்கட்கிழமை அதிகாலை 4 மணி முதல் அமல்படுத்த உள்ளதாக அறிவித்துள்ளது. அதன்படி அனைத்து திரையரங்குகள், வணிக வளாகங்கள், உடற்பயிற்சி கூடங்கள், கேளிக்கை விடுதிகள், மதுபான கூடங்கள், கூட்ட அரங்குகள் இயங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் தனியாக செயல்படக்கூடிய மளிகை, பல சரக்குகள் மற்றும் காய்கறிகள் விற்பனை செய்யக்கூடிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மற்றும் சூப்பர் மார்க்கெட்டுகள் குளிர்சாதன வசதியின்றி இயங்க அனுமதிக்கப்படுகிறது. சென்னை உட்பட அனைத்து மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளிலும் அழகு நிலையங்கள், சலூன்கள் செயல்பட தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஹோட்டல்கள், அனைத்து உணவகங்கள் மற்றும் தேநீர் கடைகளில் பார்சல் சேவைக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. எனவே அங்கு அமர்ந்து உண்பதற்கு அனுமதி இல்லை. புதுச்சேரி தவிர்த்து ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களிலிருந்து வருவோருக்கு மின்னணு பதிவு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று வெளிநாட்டிலிருந்து விமானம், கப்பல் மூலமாக வருவோருக்கு இ பதிவு பெறுவது கட்டாயமாக்கப்பட உள்ளது. கோயில் உள்ளிட்ட வழிபாட்டுத் தலங்களில் பொதுமக்கள் வழிபாடு நடத்த அனுமதி இல்லை என்றும், நாள்தோறும் நடைபெறக்கூடிய பூஜைகளை மட்டும் ஊழியர்கள் மூலமாக நடத்தலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருமணம் மற்றும் திருமணம் சார்ந்த நிகழ்ச்சிகளில் 50 பேருக்கு மேலும், இறுதி ஊர்வலங்கள் மற்றும் அது சார்ந்த சடங்களில் 25 பேருக்கு மேலும் பங்கேற்கக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப சேவையில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்கள் குறைந்தபட்சம் 50% பணியாளர்களை வீட்டிலிருந்தே கண்டிப்பாக பணிபுரிய செய்ய வேண்டும். கோல்ஃப், டென்னிஸ் கிளப் உள்ளிட்ட அனைத்து விளையாட்டு பயிற்சி சங்கம் செயல்பட தடை விதித்த போதும் சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளுக்கு, பயிற்சிகளுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்படுகிறது. வாடகை மற்றும் டாக்ஸி வாகனங்களில் ஓட்டுநர் தவிர்த்து 3 பயணிகள் மட்டுமே பயணிக்கவும், ஆட்டோக்களில் ஓட்டுநர் தவிர்த்து 2 பயணிகள் மட்டுமே பயணிக்கவும் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டுள்ளது. இதை மீறுவோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஏற்கனவே அமலில் உள்ள இரவு நேர ஊரடங்கு மற்றும் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு தொடரும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது.